நான் உங்கள் டாக்டர் ரேஷ்மா ஸ்ரீ, குழந்தை இன்மை மற்றும் லாப்ரோஸ்கோபிக் சிறப்பு நிபுணர். ஸோ குழந்தை இன்மை ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, நம்ம அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மேல் அண்ட் ஃபீமேல், பெண்கள் அண்ட் ஆண்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஈக்குவல் பங்கு இருக்குது. ஸோ பெண்களுக்கான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 35%, இதே வந்து ஆண்களுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா 35%, இதே பெண்கள் அண்ட் ஆண்கள் ரெண்டு பேர்த்துக்கான கம்பைன்ட் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 20% சொல்லலாம். இதே அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி, நம்ம காரணமே என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத பட்சம் அதை அன்எக்ஸ்பிளைன் சொல்லுவோம், அது வந்து ஒரு 10% இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன காரணங்கள்னால குழந்தையின்மை ப்ராப்ளம் வரக்கூடும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமான ஃபேக்டர் பெண்களுக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, வயசு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரணம் குழந்தையின்மைக்கு. வயசு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்போதும், வயசு வந்து அதிகமாக ஆக அவங்களோட ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல் குறையும். ஸோ ஒரு 15 வயசில் வந்து அவங்க ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுங்கிறது கரெக்டான விஷயம் இல்லை, உடம்பு வந்து தயாரான நிலையில் இருக்காது. இதே வந்து வயசு வந்து ஒரு 30க்கு மேலே அவங்க ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போதும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவாங்க. பெஸ்ட் ஏஜ்னால் நம்ம ஏர்லி 20s தான் சொல்ல முடியும். ஸோ வித்தின் 21 to 30க்குள்ளே நம்மளோட ப்ரெக்னன்சியை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதே வந்து ஆண்களுக்கு வந்து வயசு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து ஸ்பேர்ம்ங்கிறது வந்து உள்ளுக்கே வந்து தயாராகிறதுனால அவங்களால 45 இயர்ஸ் வரைக்குமே நல்ல ஸ்பேர்ம் குவாலிட்டியோட அவங்களால வந்து இயற்கையாகவே அவங்க ஸ்பேர்ம் வச்சு கன்சீவ் ஆக முடியும். ஆனாலும் கொஞ்சம் ஏஜ் ஆக 30+ ஆக ஒரு குவாலிட்டி வந்து கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகுமோ, பெண்கள் அளவுக்கு மேஜர் ரோல் இல்லை. ஏன்னா பெண்களுக்கு வந்து ஒன்ஸ் வந்து முட்டைங்கிறது நம்மளுக்கு வந்து முட்டை பையில் வந்து ஒன்ஸ் ஃபார்ம் ஆன இருக்கிற அந்த குவான்டிட்டி மட்டும்தான், அது வந்து ஏஜ் ஆக ஆக குறையும். புதுசாக தயாரிக்க முடியாதனால பெண்கள் வந்து கண்டிப்பாக ப்ரெக்னன்சி ஏர்லியாக பிளான் பண்ணுறது நல்லது. ஆனால் இப்போ நிறையா பேர் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க, நல்ல ஒர்க்கில் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் தான் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அது தப்பு கிடையாது. அப்படி வந்து கட்டாயமான சுச்சுவேஷன், நீங்கள் 30+ இன்னும் ஏஜான டைமில் தான் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்கன்னா, இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட ஊசைட் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி எக்ஸை வந்து க்ரயோப்ரிசர்வேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மேரேஜ் வந்து பிளான் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த எக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல், இல்லை நீங்கள் மேரேஜ் ஆகிடுச்சு, உங்களுக்கு நிறைய காரணங்கள்னால ப்ரொஃபஷன்னாலேயோ வேறு ஏதாச்சும் ரீசன்னால ப்ரெக்னன்சி தள்ளி போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேபியே வந்து நீங்கள் க்ரயோப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் ஐவிஎஃப் ஃபிக்ஸி மூலமாக ஃபார்ம் பண்ணிவிட்டு. லேட்டர் ஆன் வந்து நீங்கள் எப்போ ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறக்கு, எப்போ நீங்கள் மென்டலியும் ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக நீங்கள் வந்து தயாராக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் வந்து அந்த பேபிஸை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். பல செலிப்ரிட்டிஸ் வந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து எடை, அதிகமான எடை இருந்தாலோ இல்லை வெயிட் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சுனாலும் அவங்க வந்து கன்சீவ் ஆகிறதுல டிஃபிகல்ட்டி வரும். எதனால்னா கார்டிசால், ப்ரொலாக்டின், இந்த மாதிரி நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரனால அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சியில் டிஃபிகல்ட்டி வரலாம். அடுத்தது முட்டையில் வந்து கட்டி இருக்கிறது, சாக்லேட் சிஸ்ட் இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ளீடிங் வந்து கர்ப்பப்பை வாய்ப்பகுதியிலேருந்து வெளியில் வரதுக்கு பதிலாக அது வந்து உள்ளுக்கும் நம்ம ஒரு சில ரீசன்ஸ்னால பல பெண்களுக்கு ரெட்ரோகிரேட் ஃப்ளோனால உள்ளுக்கு போய் பெல்விக் ஸ்ட்ரக்சர்ஸில் ஓவரீஸில் போய் விழுகும். ஸோ மாசமானால் ப்ளீடிங் வெளியில் வர மாதிரி உள்ளுக்கும் ரத்த கசிவு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, மாதந்தோறும் ப்ளீடிங் வர வர அங்கே பசை மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு உள்ளுக்கு வந்து எல்லா உறுப்புகளும் ஒட்டிடும். ஸோ அப்படி ஒட்டும் போது அந்த அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர், அந்த கர்ப்பப்பையோட ஸ்ட்ரக்சர் மாறும்போது அவங்களால இயற்கையாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுல டிஃபிகல்ட்டி வருது. அடுத்தது முட்டை வந்து சுருங்குறது. ஸோ பல பெண்களுக்கு வந்து இப்போ 28 வயசு 30 வயசுலேயே முட்டை சுருங்கிடுது. ஸோ இப்படி முட்டை சுருங்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்ட்ராக் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ப்ரீ மெச்சூர் மெனோபாஸ், மெனோபாஸ் வந்து ஒரு 45 இயர்ஸ் 50 இயர்ஸில் வர்றது யங் ஏஜ்லேயே அவங்களுக்கு வந்துடும். ஏதாச்சும் ஜெனட்டிக் ரீசனாக இருக்கலாம், இல்லை அவங்க லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்னாலேயே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக் தீர்றதும் ஒரு ரீசனாக இருக்கும். அடுத்தது வந்து டியூப்ஸ். டியூப்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம முட்டை பையும் நம்மளோட கர்ப்பப்பைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். இது எப்படின்னா, ஒரு பிரிட்ஜ் மாதிரி விந்தணுக்களும் முட்டையும் வெடிச்சு வர முட்டையும் சேர்றதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த டியூப்ஸில் வந்து அடைப்பு இருந்துச்சுன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டு டியூப்பில் அடைப்பு இருந்துச்சுன்னா
ப்ரெக்னென்ட் ஆகிறது ரொம்ப இயற்கையாக ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஒரு டியூப்பில் அடைப்பு இருந்துச்சுன்னா நம்ம அந்த சைடில் அடைப்பில்லாத இடத்துல வந்து எப்போல்லாம் முட்டை வளருதோ அப்போ வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அடைப்பு எதனால் வரலாம், ப்ரீவியஸாக ஏதாச்சும் சர்ஜரி பண்ணியிருந்தாலோ, ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, இல்லை ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இருந்தாலோ அங்கே வந்து நம்ம வந்து பிளாக் இருக்கும். ஸோ அதனால் அவங்க கன்சீவ் ஆக முடியாமல் போகலாம். அடுத்தது நம்ம கர்ப்பப்பை. ஸோ கர்ப்பப்பை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கர்ப்பப்பையில் வந்து ஃபைப்ராய்டு கட்டி இருக்கலாம். ஃபைப்ராய்டு கட்டினா ஆரஞ்சு கட்டி போல் இருக்கும், இல்லை வந்து அடினோமயோசிஸ், அப்போ கர்ப்பப்பையே ஃபுல்லாக வீக்கமாக இருக்கும். இந்த ஃபைப்ராய்டு கட்டி ஆரஞ்சை உரிச்செடுக்கிற மாதிரி நம்மளால் வெளியில் எடுக்க முடியும். ஆனால் அடினோமயோசிஸ் கட்டி வந்து மாதுளை கட்டி மாதிரி அதை தனியாக உறிஞ்சு நம்மளால் வெளியில் எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஏர்லியாக இந்த மாதிரி அடினோமயோசிஸ் இருக்கும்போது கண்டுபிடிச்சி சீக்கிரம் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறது பெட்டர். இது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பைக்குள்ளே வந்து கொஞ்சம் சதை வளருது, பாலிப்புன்னு சொல்லுவோம், இல்லை வந்து பிறவி கோளாறுனால உள்ளுக்கு செவிர் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது குழந்தையின்மை ப்ராப்ளம் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து டிபி அப்படிங்கிற ப்ராப்ளம், இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் அதிகமாக இந்தியாவில் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் கர்ப்பப்பையில் இருக்கும்போது உள்ளுக்கு வந்து கொஞ்சம் ஒட்டிக்கும், கர்ப்பப்பை வால் எல்லாமே ஒட்டிக்கும். ஸோ அதனாலேயும் குழந்தையின்மை ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ ஒரு தம்பதியர் வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்காக வரும்போது மெயினாக வந்து நாங்கள் பெண்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி யூட்ரஸ் நல்லா இருக்கா, வேறு ஏதாச்சும் கட்டி இல்லையா, டியூபல் பேட்டன்சி டெஸ்ட் பண்ணி பார்த்து டியூப்பில் அடைப்பு இருக்கா, வேறு ஏதாச்சும் டியூப் ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். அது மட்டும் இல்லாமல் முட்டை வந்து ஸ்கேன் மூலமாக எப்படி இருக்குது, முட்டை பையெல்லாம் நல்லா இருக்கா, உள்ளுக்கு எதுவும் கட்டி இல்லையா, ஸ்டாக் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஆண்டல் ஃபாலிக்கல் கவுண்ட் மூலமாக செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணும்போது கர்ப்பப்பை அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் வந்து பெண்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மேலும் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரூல் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில பிளட் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா அதை சரி செய்யும் போதே அவங்களால ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். இதே மாதிரி ஆண்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கணும், அவங்களுக்கு வந்து வேரிகோ சீல்னால வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியாமல் இருக்கலாம், ஜெனட்டிக் காரணமாக இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்னால அவங்க ப்ரெக்னென்ட் ஆக முடியாமல் இருக்கலாம். ஸோ இதுக்கும் நம்ம வந்து செமன் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அவங்களோட ஜெனட்டிக் டெஸ்ட் தேவைப்பட்டால் கேரியோடைப்பிங் பண்ணி பார்ப்போம், வைக்ரோமோசோம் மைக்ரோ டெலிஷன் கவுண்ட் கம்மியாக இருந்தால் பண்ணி பார்க்கணும், ஏசூஸ்பர்மியா இல்லைனா ஒரு சிவியர் ஒலிகோசூஸ்பர்மியா இருக்கும்போது நம்ம பண்ணி பார்க்கணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம், ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து காரணத்தை கண்டுபிடிச்சி நம்ம சீக்கிரம் அவங்களுக்கு ஈஸியாக வந்து அவங்கள ப்ரெக்னென்ட் ஆக்க முடியும். ஸோ காரணத்தை கண்டுபிடிக்காமல் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து அவங்கள கர்ப்பமாக்க முடியாது, ப்ரெக்னென்ட் ஆக்க முடியாது, அதில் டிஃபிகல்ட்டி வரும். ஸோ ஒரு சில காரணங்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாட்டியும் அன்எக்ஸ்பிளைண்டாக இருந்தாலும் கண்டுபிடிக்க முடிஞ்ச காரணங்களில் கண்டுபிடிச்சி நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நல்ல சக்ஸஸ் கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.